படத்தை பத்தி நிறைய பேச 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 எனக்கு பயங்கரமா இன்ட்ரெஸ்ட் ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் சென்சார் சர்டிஃபிகேட் எல்லாம் வாங்கிட்டீங்க, படத்தையே போட்டீங்கன்னா பார்த்துட்டு போயிடுவேன் வீட்டுக்கு சந்தோஷமா. அந்த அளவுக்கு பயங்கர கியூரியாசிட்டி வந்துச்சு. சீனு ராமசாமி சார் வந்து எனக்கு, நான் வந்து ஆக்சுவலி வந்து அந்த தென்மேற்கு பருவக்காட்டு படம் கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன். ஏன்னா வந்து லாஸ்ட் இயர் அந்த ஜூரியா இருந்த விஜய் அவார்ட்ஸுக்கு, அதுக்காக அந்த படத்தை பார்க்கணும்னு சொன்னாங்க. சரி, பார்த்த பிறகு எனக்கு வந்து அந்த அவார்டு அதெல்லாத்தையும் முதல்ல தள்ளி வச்சுட்டு, நம்ம கம்பெனி ஒன்று இருக்கு, அந்த கம்பெனிக்கு இந்த டைரக்டர் முதல்ல பிடிங்கினியா பிடிங்க, அவர் எங்கே இருக்கான்னு பாரு அப்படின்னு முதல்ல என்னோட நண்பர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணேன். ஃபோன் பண்ணேன்னு அப்புறம் சொன்னாங்க, அவர் ஆல்ரெடி ரெட் ஜெயிண்ட்டில் படம் கம்மிட் ஆகிட்டார் சார்னு சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து ரெட் ஜெயிண்டும் என்னோட கம்பெனி தான். அதனால் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பாரதி ராஜா சாருக்கு அப்புறம் வந்து வெவ்வேறு மாதிரி வில்லேஜ் படங்கள்லாம் போயிடுச்சு. அதில் வந்து தென்மேற்கு பருவக்காற்று வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு அப்ரோச்சாக இருந்துச்சு. ஒரு த்ரில்லர் மாதிரி இருந்தது ஒரு ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட். ஸோ அந்த அதனால் வந்து அவர் ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு இயக்குனர். கண்டிப்பாக அவருக்கு வந்து ஒரு பெரிய இடம் கண்டிப்பாக இந்த படத்தில் இருக்கும். நல்லாவும் ஒர்க் பண்ணியிருக்காரு, எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த படத்தோட ஹீரோ விஷ்ணு, விஷ்ணு வந்து நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணதே வந்து ஒரு பிளே கிரவுண்டில் தான் அவரை நான் சந்தித்தேன். வந்து நாங்கள் வந்து ஏழாம் அறிவு படம் பண்ணிட்டு இருக்கும்போது ஓகே ஓகே டீம் ஏழாம் அறிவு டீம்னு ரெண்டு டீமுக்கும் வந்து ஒரு கிரிக்கெட் காம்படிஷன் வச்சோம், சும்மா ஃப்ரெண்ட்லியாக ஒய்எம்சியில் வச்சப்போ வந்து உதய் சார் சொன்னார், சார் ஒரே ஒரு ஆள் குறையுது சார், நான் வெளியிலேருந்து ஆள் கூப்பிட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டார். சரி கூப்பிட்டுங்க சார், யார் ஆள் நான் பார்க்கணும் அப்படின்னா உடனே கூட்டு வந்து இப்படி காமிச்சார். அப்போ தான் நான் பார்த்தேன், ஸோ இந்த பையனுக்கு கபடி தானே ஆட தெரியும், கிரிக்கெட் எங்கே ஆட போகுது தெரியுதுன்னு சொல்லிட்டு நான் வரட்டும் வரட்டும் அப்படின்ட்டேன். அப்புறம் உள்ளே வந்தார், உரி உரி உரின்னு உரிச்சு ஓகே ஓகே டீம் ஜெயிக்க வச்சுட்டாரு. அப்புறம் தான் தெரியுது அவர் வந்து ஸ்டேட் பிளேயர்னு தெரிஞ்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து அவர் விளையாடும் போதும் அந்த படத்தில் வெண்ணிலாக்கு அப்படி குழுல அவர் அந்த கபடி விளையாடும் போது இருந்த நேர்த்தி ஒரு அழகு வந்து கிரிக்கெட் விளையாடும் போது இருந்துச்சு. ஒரு அவர் ரியல் ஒரு பிளேயர், ரியல் ஹீரோ, ஒரு வசீகரம் இருக்குது கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் அவருக்கு ஒரு நல்ல இடம் இருக்குது. அதுக்கடுத்து வந்து உதய் சார். உதய் சார் வந்து எனக்கு பிடித்த நண்பர், பிடித்த மனிதர், நல்ல ஒரு மனிதநேயம் இருக்கிற ஒரு ஒரு அற்புதமான ஒரு ப்ரொடியூசர். அதாவது உழைப்பவர்கள் வியர்வை காயும் முன் அவருக்கு ஊதியம் கொடுத்து விடும்னு சொல்லி குரானில் சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கோம். நம்ம தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் உழைக்கிறத விட ஊதியம் வாங்கிறதுக்கு தான் நிறைய வேர்வை வந்துடுது. ஸோ உதய் சார் வந்து அந்த கம்பெனியை வந்து ஒரு படம்னு சொல்லி நம்பி விட்டுட்டா வந்து எனக்கு வந்து உண்மையிலே ஒரு டீம் ஸ்பிரிட் அப்படிங்கிறத வந்து அப்படி கொண்டு வந்து நிறுத்துவார். எனக்கு ஏழாம் அறிவுன்னு ஒரு மிகப்பெரிய படம், அது வந்து மிகப்பெரிய படம்னா நிறைய செட்டப் அங்கே எங்கே நிறைய கண்ட்ரியில் இருந்தது. அது வந்து அவர் இல்லைன்னா என்னால் நினச்சி கூட பார்த்துருக்க முடியாது. ஒரு நல்ல ப்ரொடியூசர். நான் வந்து ப்ரொடக்ஷனில் இறங்கும் போது எனக்கு வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து ஒரு யார் ரோல் மாடல்னா ஒரு யாஷ்ராஜ் மாதிரி ஒரு கம்பெனி வரணும், நிறைய யங்ஸ்டர்ஸு, நிறைய டைரக்டர்கள், நிறைய ஹீரோ டெக்னீஷியன்ஸ் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டேன். தமிழில் யார் அந்த மாதிரி இருக்காங்கன்னு சொன்னால் எனக்கு வந்து ஏவிஎம் மையப்ப செட்டியார் வந்து ஞாபகத்தை இருந்தார். ஏன்னா ஏவிஎம் நிறுவனம் வந்து சிவாஜி சாரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, சிவாஜி சாரை வில்லனாக காட்டுவாங்க, சாங்கே இல்லாமல் படம் எடுப்பாங்க, ஃபுல் அவுட் அண்ட் அவுட் அதே கண்கள் மாதிரி ஒரு சஸ்பென்ஸ் படம் எடுப்பாங்க. அப்புறம் எம்ஜிஆர் மாதிரி ஒரு ஆக்ஷன் ஹீரோ வச்சு அன்பேவான்னு ஒரு லவ் சப்ஜெக்ட் எடுப்பாங்க. வித்தியாசமான ஒரு கண்டென்ட் வந்து இருக்கும் ஏவிஎம்மோட. நான் சொல்கிறது வந்து மெய்யப்பு செட்டியார் சார் இருந்த அந்த டைமில் வந்து அந்த மாதிரி வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு வந்து கண்டிப்பாக ரெட் ஜெயிண்ட் இன்னைக்கு வந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது, ஆனால் வர வேண்டிய இடம் அவங்களுக்கு இருக்குன்றது தெரியுது. ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் வந்து அந்த கண்டென்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அதனால் வந்து எனக்கு வந்து ப்ரொடக்ஷனில் இறங்கினதுக்கு வந்து தமிழ்நாட்டில் வந்து பெரிய ரோல் மாடல் ரெட் ஜெயிண்ட் உதயநிதி சார். அவர் வந்து இந்த படம் பார்க்கும்போது இந்த விஷுவல்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு கியூரியாசிட்டியாக இருக்குது. நிச்சயமாக இந்த யூனிட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. கண்டிப்பாக அந்த சாங்ஸு ரகுநந்தன் சார் எல்லாமே ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. நான் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிறேன். வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய மாணவர்கள் ஒருவனான சீனு ராமசாமியின் படம் தென்மேற்கு பருவக்காற்று தமிழ் சினிமாவில் ஒரு மிக முக்கியமான படம். இந்த படம் நீர்ப்பறவை, அதை விட மிக முக்கியமான படமாக அமையும் என்று எனக்கு தெரியும். தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் இங்கு பேசும்பொழுது குறிப்பிட்டார்கள், இந்த படத்திற்கு யூ சர்டிஃபிகேட் கிடைத்திருக்கிறது, சந்தோஷம் அப்படி என்று. இப்பொழுதெல்லாம் யூ சர்டிஃபிகேட் கிடைப்பது ரொம்ப அரிது தமிழ் படத்துக்கு என்றும் குறிப்பிட்டார்கள். தமிழச்சி உங்களுக்கு ஒன்று தெரியுமா, என்னுடைய மூன்றாம் முறைக்கு ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தார்கள். ஆனால் அந்த படம்
225 நாட்கள் தாண்டி ஓடிய படம். அதே சமயத்தில் கமலுக்கும் எனக்கும் தேசிய விருது வாங்கி கொடுத்த படம். ஸோ இந்த சென்சர், வித் டியூ ரெஸ்பெக்ட் டு த சென்சர் போர்டு, டோன்ட் எவர் வரி அபவுட் த யூஸ் அண்ட் ஏஜ் தே கிவ். அதே மாதிரி இந்த மாஸ்டர் பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க. இந்த மார்க்ஸு, இந்த சென்சர் போர்டு கொடுக்குற யூ சர்டிஃபிகேட், ஏ சர்டிஃபிகேட், இதெல்லாம் நத்திங். அல்டிமேட்லி அங்கே படம் ரிலீஸ் ஆகிறப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு எந்த வகையில் அது உங்களுக்கு நெருக்கமாக இருக்குது? தட் இஸ் வாட் இஸ் இம்பார்ட்டண்ட். நேற்று முந்தின நாள் என்னுடைய வகுப்புகளில், என்னுடைய பள்ளிக்கூடத்தில் நான் என்னுடைய மாணவர்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தேன், யுவர் ஃபில்ம், உன்னுடைய படம், உன்னுடைய நோக்கம், உன்னுடைய அந்த படத்தை நீ எடுத்த என்ன நோக்கத்தோடு எடுத்தாயோ அதுதான் உன்னுடைய படம். யுவர் ஆட்டிடியூட் இஸ் யுவர் ஃபில்ம் என்று சொல்லிக்கொண்டிருந்தேன். இந்த சீன ராமசாமி இதை என்ன நோக்கத்தோடு எடுத்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். ஏனென்றால் அந்த நோக்கத்தோடு தான் நான் என்னுடைய பெரும்பாலான படங்களை எடுத்துக்கொண்டிருந்தேன். அதாவது வெற்றி படமாக, அது வசூல் வெற்றியாகவும் இருக்க வேண்டும், தயாரிப்பாளருக்கு அவர் போட்ட படமாவது திரும்பி வர வேண்டும். அதே சமயத்தில் அது ஒரு ஆழமான, அழுத்தமான, உணர்வு பூர்வமான படம் என்று அங்கீகரிப்ப, நல்ல படம் என்று அங்கீகரிக்கப்படவும் வேண்டும். இந்த இரண்டும் ஒரே படத்தில் அமைவது ரொம்ப அபூர்வம். அதை தொடர்ந்து நான் முயற்சி பண்ணி கொண்டிருந்தேன். அது தொடர்ந்து எனக்கு கை கொடுத்து கொண்டிருந்தது. அந்த வழியில் என்னுடைய பாலா, என்னுடைய வெற்றிமாறன், என்னுடைய சீனு ராமசாமி இப்பொழுது படம் எடுப்பதற்கு, ஒரு படத்தை எடுத்து இன்னும் ரிலீஸ் செய்யாது, அதே சமயத்தில் அடுத்த படத்தை தொடங்கி இருக்கும் என்னுடைய சுகா, அதை தொடர்ந்து என்னுடைய அமர்நாத், இன்னும் நிறைய என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். இந்த சமயத்தில் ஒன்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தமிழ் சினிமாவை நம்முடைய இளைஞர்கள், இளம் இயக்குநர்கள் வெகு சிறப்பாக வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த சமயத்தில், அதே சமயத்தில் இந்த இளைஞர்கள் கூட்டத்தில் என்னுடைய பிள்ளைகள் முன்னணியில் நிற்கிறார்கள் என்பதில் எனக்கு கர்வம் உண்டு. சீனுடைய இந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும், வசூல் வெற்றியை மட்டுமல்ல கலா ரீதியான வெற்றியையும் அடைய வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இங்கு பேசிய பலர் ஒளிப்பதிவாளர் பாலு பாலு என்று குறிப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ஒளிப்பதிவாறு பாலு என்னது, ஒவ்வொரு சமயமும் நான் என்னை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஐயோ, நான் இது பண்ணலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பாலசுப்ரமணியத்தை தான் பாலுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு அப்புறம் கொஞ்சம் யோசனை பண்ணி தான் புரிஞ்சிக்க வேண்டியிருந்தது. அப்போ ஒளிப்பதிவாளர் பாலு என்னது, நானும் ஒரு ஒளிப்பதிவாளர், என்னையும் பாலுன்னு தான் கூப்பிட்டாங்க, இன்றைக்கும் அப்படி தான் கூப்பிட்றாங்க. ஸோ பாலசுப்ரமணியத்தை பற்றி, பாலுவை பற்றி ஒரு வார்த்தை சொல்லணும்னா, நான் ரொம்ப ரொம்ப ரசிக்கிற, ரொம்ப ரொம்ப மரியாதை பண்ணுற ஒரு ஒளிப்பதிவாளர் பாலு. ஸோ அந்த வகையில் பாலு என்று அவர் குறிப்பிடப்பட்டாலும் அது நான்னு நான் நினச்சிக்கிட்டேன். நான் இந்த படத்தை ஒளிப்பதிவு செய்திருந்தால் என்ன செய்திருப்பேனோ அதை விட சிறப்பாக பாலு செய்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன். இந்த படத்தின் மியூசிக் டைரக்டர் ரகுநந்தன், அவருடைய பங்களிப்பு இதில் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அதே சமயத்தில் இந்த விழாவுக்கு வரும்பொழுது என்னுடைய பிள்ளைகளில் ஒருவர், நான் சுகாவோடு பேசி கொண்டு வந்தேன், அப்பா இப்பெல்லாம் தமிழ் பாட்டு பாடுறாங்களா இங்கிலீஷ் பாட்டு பாடுறாங்களான்னு தெரிய மாட்டேங்குதுப்பா என்று சொல்லிக்கிட்டு வந்தேன். நிச்சயமாக அந்த எண்ணம் எனக்கு இந்த படத்துடைய பாடல்களுக்கு வராது என்று நினைக்கிறேன். வர சீனு விட்டிருக்க மாட்டான் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஸோ சீனு ராமசாமிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை தயாரித்த உதயநிதி அவர்கள் மிகப்பெரிய ஒரு நிறுவனம், அவரே ஒரு நடிகர், இளைஞர். அவரை பற்றி, அவருக்கு சீனு வந்து ஒரு வருத்தம் காரணமாக உதயநிதியை குறைப்பட்டு பத்திரிகை எழுதியிருந்தாலும்,
அதையும் மறந்து சீனுவை கூப்பிட்டு ஒரு படம் கொடுத்தாரே, அதற்கு என்னுடைய நன்றி. அதற்கு என்னுடைய நன்றியை இந்த அவையில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ.